வணக்கம். பட்டுக்கோட்டை லைவ் யூடியூப் சேனல் இந்த 2023 ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களில் சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசினா சூரியனுடைய சாரம், சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்ம ராசி. அப்போ ரெண்டில் கேது பகவான் போய் அமர்ந்துறார். ராசிக்கு ரெண்டில் கேது, கன்னியில் கேது, அப்போ வாக்குஸ்தானத்தில் கேது, குடும்பஸ்தானத்தில் கேது. அப்போ ரெண்டில் இருந்தால் கேது பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ராகு கேது தோஷம் இது கொஞ்சம் இப்போ தொந்தரவு கொடுக்கும். ஜாதக ஜனன ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தாலும் இப்போ அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கூட இருக்கும். எனக்கு ஜனன ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் கிடையாது சாமி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டு ரெண்டுக்குள்ளே ராகு எட்டில் கேது அஷ்டமத்தில் கேது அப்போ உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும், தடைகளை ஏற்படுத்தும். தந்தை சம்பந்தப்பட்ட ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்போ மருத்துவம்னா நான் கொஞ்சம் மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கிறது. ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க அந்த மருந்தை, இல்லை ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லை டாக்டர் வர சொன்ன டேட்டுக்கு போகாமல் இருப்பாங்க, இல்லை உணவுகளை சரியாக எடுத்துக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டில் கேது உட்காந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்களுக்கு நிவர்த்தி கொடுப்பான். அதை எப்படி தோஷம் நிவர்த்தி ஆகும்னு கேட்கலாம். அதுக்கு தான் பரிகாரம். பரிகாரங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான். பரிகாரங்கிறது பிஸ்னஸ் அல்ல, பரிகாரங்கிறது ஒரு வழிகாட்டுதல். அப்போ அந்த வழிகாட்டுதல்னால் ராகு கேது தோஷ நிவர்த்தியை நம்ம செஞ்சுக்கிறது. எங்கே செஞ்சுக்கலாம்? திருப்பாம்புரம். ஏன்னா ராகு கேதுன்னு சொல்லும்பொழுது ரெண்டு பிளானட்டும் ஒன்றா தான் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். கேதுக்கு ஒரு நாளைக்கு, ராகுக்கு ஒரு நாளைக்கு பண்ணக்கூடாது. இரண்டும் ஒருங்கி சேர்ந்த தலங்கள் திருப்பாம்புரம், காலகஸ்தி. இல்லை என்னால் முடியலன்னா நம்ம ஒன்று ஒன்று தனித்தனி பண்ணிக்கலாம். திருப்பாம்பரத்தில் ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம், கீழப்பெரும்பள்ளத்தில் ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த தோஷ நிவர்த்தியை இப்பொழுதே நீங்கள் செய்து கொள்வது நல்லது. ஏழில் போய் கேது பகவான், இப்போ லக்கணம் வச்சுக்கோங்களேன், ஒரு மிதன லக்கணம்னு வச்சுக்கங்க, மிதன லக்கணத்துக்கு ஏழில் போய் கேது உட்காருவார். லக்கணத்தில் ராகு உட்காந்தாலும் சரி, இல்லை லக்கணத்தில் கேது உட்காந்தாலும் ஏழில் ராகு உட்காந்தாலும் திருமண வாழ்க்கை கெட்டுவிடும். கெட்டு உடனே எப்படி பொருள்றது? அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாகும். ஒன்று கணவன் நோய்வாய்ப்படணும் அல்லது மனைவி நோய்வாய்ப்படணும். அப்போ அதனால் சில தடங்கல்கள், சில பிரிவினைகள், சில உபாதைகள் அப்படின்னு நிறைய பொருள் கொள்ளலாம். அப்போ இப்போ இருக்கிற டைமில் சிம்ம ராசிக்கு நான் உதாரணத்துக்கு அதை சொன்னேன், சிம்ம ராசி அவசியம் ராகு கேது பரிகாரங்கிறது அவசரம் அவசியமாக செய்து கொள்ளுங்கள். இப்போ சிம்ம ராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள், அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த வேலைகளுக்கு உத்தரவாதம் உண்டு. ஏன்னா சிம்ம ராசியில் சூரிய பகவானே இந்த மாதம் அமர்ந்திருக்கிறார். அரச கிரகமாகிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று முழுமையாக உட்கார்ந்திருக்கிறான். நடக்காத திருமணங்கள் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். அவ்வளோ பெரிய விசேஷங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது. அடுத்தபடி வேலை, பொதுவாக என்ன வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு செய்வாங்க இல்லையா, பார்ட்னர்ஸ் போட்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருக்குது. குலதெய்வத்தினுடைய கோயில் எழுப்பலாம், இல்லை எழுப்புறதுக்கான பண்டமண்டல் பேசிக் போட்டிருக்கோம் எடுக்க முடியல, அதெல்லாம் குறைபாடு இருந்தால் இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ கும்பாபிஷேகம் நடக்கும், இல்லை கும்பாபிஷேகத்துக்கான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். தொழில் செய்யாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு தொழில் வரும், வரிசையாக வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இந்த தொழில் எடுத்துக்கலாமா அந்த தொழில் எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு தொழில் செய்கிறவங்க நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு எனக்கு கொடுங்க, ஆனால் நீங்கள் நடத்துங்க, முதல்ல பற்றி அப்புறம் பேசிப்போம், இல்லை நீங்கள் மெதுவாக கொடுங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்ம ராசிக்கு அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுருவாங்க. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை தருகிறது.